வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிறது மூலிமா உங்களாலே வந்து ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இன்றைக்கி க்ரூட் ஆயிலில் மார்னிங் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4040 ரேஞ்சில் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு சைட்வேஸில் தான் ட்ராவல் ஆச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 12 o'clock அப்புறம் தான் ஒரு அப் பிரேக் அவுட் நடந்துச்சு. பிரேக் அவுட்க்கு அப்புறம் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மேலே போச்சு மார்க்கெட். பட் ஆனால் மேலே போனது கரெக்டாக அந்த 4060 இந்த ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக் ஆயிடுச்சு மார்க்கெட். ஸோ மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸாக 4060 ரேஞ்ச் வந்து க்ரூட் ஆயிலுக்கு வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அகெயின் ஓப்பனிங் ரேஞ்ச் இந்த ரேஞ்ச்கிட்டே வந்துருச்சு. ஸோ இப்போ இருக்க வியூபடி பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4030 ரேஞ்ச் தான். ஸோ இந்த ரேஞ்ச் இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே போகாது க்ரூட் ஆயில். ஸோ இந்த ரேஞ்ச் உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு 4030 ரேஞ்ச்கிட்ட பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் வந்து அப்போ டவுனில் என்ன வந்துச்சு அப்படின்னா டவுனில் இன்னும் ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆகிற பட்சத்தில் நம்ம ஈவினிங்கில் வந்து க்ரூட் ஆயில் ஒரு டவுன் சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செல்லிங் போயிட்டு நீங்கள் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் ஈவினிங்கில். அதே மாதிரி அப்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய ரேஞ்சாக இருக்கிறது வந்து 4060 தான். அதுக்கு முன்னாடி நமக்கு இருக்க போகிற ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 4045-4050 இந்த ரேஞ்சு தான். ஸோ இந்த ரேஞ்சு பிரேக் அவுட் ஆனாலே ஓரளவுக்கு க்ரூட் ஆயில் அகெயின் ஒரு பையிங்க்கு போகுது. 4050 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகி கொஞ்சம் ட்ரேட் ஆகிறப்பையும் கொஞ்சம் பையிங்க்கு போகுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகி மேலே வரும்போது நீங்கள் கொஞ்சம் பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே சமயத்தில் 60 ரேஞ்ச் இந்த டாப்பில் இருக்க இந்த ரேஞ்சும் பிரேக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் நல்லாவே வந்து ஒரு பையிங் ட்ரெண்டில் க்ரூட் ஆயில் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்து இப்போ ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 201.10 ரேஞ்ச்கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு. டவுன் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் ஆன ரேஞ்ச் வந்து 199.20. இந்த ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் வந்து இதுக்கு கீழே டவுன் போக முடில. ஸோ இந்த ரேஞ்ச் வந்தோன்னா ஜிங்க் வந்து டவுனில் போகிறது ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் இந்த ரேஞ்ச் 199.20 இந்த ரேஞ்ச் பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம அகெயின் வந்து ஒரு டவுனில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் வந்து கீழே போகிறதுக்குரிய சான்சஸ் நிறையாவே வந்து இருக்குது. அப்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 200.50 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனோம். இந்த ரேஞ்சுக்கு மேலே போச்சுன்னா மட்டும்தான் வந்து ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறோம், ஒரு பையிங் ரேஞ்சாக வந்து ஜிங்க் வந்து மாறும். இப்போ காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 416.50 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன கொஞ்ச நேரம் சைட்வேஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டவுன் சைடு ஒரு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபுல்லாக ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் வந்து வந்துச்சு. இது ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் வந்துருக்கு. மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவரி ஆகி வந்தாலும் இது ஒரு கரெக்ஷனாக தான் பார்க்கப்படுது. இன்னும் வந்து ஒரு காப்பர் வந்து ஒரு பையிங்க்கு வந்து மாறல. எப்போ நீங்கள் பை சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா 415.50 ரேஞ்சுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி வரணும். இந்த ரேஞ்செலாம் பிரேக் அவுட் ஆகி மேலே வந்துச்சுன்னா தான் வந்து காப்பர் அகெயின் ஒரு பையிங் ட்ரெண்ட் வந்து வர்றதுக்குரிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ரேஞ்சஸ் வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே வராத வரைக்கும் காப்பர் அகெயின் பையிங் ட்ரெண்ட் வராது. டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு டவுன் வியூவில் இருக்கிறதுனால காப்பர் ஓவரால் லுக்கில் நீங்கள் செல்லிங் போயிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட் டவுன் சைடில். அதே சமயத்தில் லோவும் வந்து இன்றைக்கி பிரேக் ஆச்சு, 412 ரேஞ்செலாம் பிரேக் ஆச்சு அப்படின்னா 412 ரேஞ்ச் பிரேக் ஆகிற பட்சத்தில் காப்பர் இன்னமும் வந்து நல்லாவே வந்து டவுன் சைடில் வரக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் எடுக்கிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.